குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி மேத்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா எண்களும் தொடர் வரிசைகளும் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு சாப்டரோட 1 மார்க்ஸ் பார்த்தோம். ஓகேவா, அது ஃபினிஷ் ஆகிடுது. இன்றைக்கி வந்து செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சாப்டரோட ஹெட்லைனு எண்களும் தொடர் வரிசைகளும். ஓகேவா, எண்களும் தொடர் வரிசைகளும் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்லைன் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் முக்கோண கணித மேதைகள் ஒருவராக திகழ்ந்த யூக்ளிடின் எழுதிய புத்தகமான எலிமெண்ட்ஸ் 13 தொகுதிகளை கொண்டது. முதல் 6 தொகுதிகள் வடிவியல் சார்ந்தவை. இதனாலேயே யூக்ளிடை வடிவியல் தந்தை என அழைக்கிறோம். ஓகேவா, ஆனால் அவர் அடுத்த சில தொகுதிகளில் எண்களின் பண்புகளை அறிந்து கொள்ள பல அடிப்படை தகவல்களை வழங்கியுள்ளார். அதில் ஒன்று தான் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். ஓகேவா, யூக்ளிடுங்கிற அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம்னு வச்சுருக்காங்க. நீங்கள் முந்தைய வகுப்புகளில் செய்த எண்களின் நீள்வகுத்தல் முறையின் சுருக்கமே ஆகும். எண்களின் நீள்வகுத்தல் முறையின் சுருக்கமே ஆகும். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூக்ளிடின் லெம்மா அப்படிங்கிறாங்க. லெம்மா என்பது ஒரு முக்கிய தேற்றத்தை நிரூபிக்க உதவும் ஒரு துணை தேற்றமாகும். இது வழக்கமாக சிறு தேற்றம் என அழைக்கப்படும். லெம்மா, லெம்மானா ஒரு முக்கிய தேற்றத்தை நிரூபிக்க உதவும் ஒரு துணை தேற்றமாகும். இது சிறு தேற்றம் எனப்படும். ஃபஸ்ட்டு ஹெட்லைன் நீங்கள் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்லைனு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் போட்டு இதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் போட்டு இதுதான் தேற்றம். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் தேன் பி, ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஏங்கிற நம்பர் பெருசாக இருக்கணும், ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அப்போ ஏ கிரேட்டர் தேன் பி என்பன ஏதேனும் இரு முகை முழுக்கள் எனில் ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், 0 <= R> <= B என்றவாறு க்யூ கமா ஆர் என்னும் தனித்த மிகை முழுக்கள் என கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 7 ஒரு 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஏ, இது வந்து ஏ, ஏ பெருசாக இருக்குது, இது ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம், இது வந்து என்ன வச்சுக்கலாம், இது வந்து பி. இது வந்து இது ஏ, இது பி. செவனு 2 வச்சுக்கிறோம், இது ஏ, இது பி. ஓகே, இது டிவைட் பண்ணுறப்போ 2 7 3 2 6 ரிமைனிங் 1, இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஆர், இது வந்து ரிமைண்ட்ரு, இது வந்து பி ரிமைண்டருங்கிறாங்க, இது வந்து க்யூ, இது கோசன்ட், இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, 0 <= R> நாரோட வேல்யூ 0 இருக்கலாம் அல்லது இதை கூட குறைவாக இருக்கும், 0 இருக்கலாம், ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ், 0 <= R> லெஸ் தேன் பி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அந்த மீதியை கூட பிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க, இதை எழுதிக்காங்க. அப்போ இதை 2 மார்க்கில் கேட்பாங்க, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் போட்டு இதை வந்து 2 மார்க் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் இதை எழுதிக்காங்க. ஓகேவா, அடுத்தது இது வந்து உங்களுக்கு தெரியிருக்காங்க, இந்த பாக்ஸு வகுத்தலும் கிடைக்கும் மீதியானது வகுக்கும் எண்ணெயை விட எப்போதும் சிறியதாக அமையும். வகுத்தல் கிடைக்கும் மீதியானது இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ 7 2 அப்படின்னா 3 2 6 அது ரிமைண்டர் 1, வகுத்தல் கிடைக்கும் இந்த மீதி, மீதியானது வகுக்கும் எண்ணெயை விட எப்போதும் தான் வகுக்கும் எண், வகுக்கும் எண்ணை விட சிறியதாக அமையும். ஆர் ஈக்குவல் டு 0 எனில் ஏ ஈக்குவல் டு பி க்யூ, ஆர் ஈக்குவல் டு 0 எனில் ஏ ஈக்குவல் டு பி க்யூ, எனவே பி ஆனது ஏ வகுக்கும். இது இதே போன்று பி ஆனது ஏ வகுக்கும் எனில் ஏ ஈக்குவல் டு பி க்யூ, இது தெரியிருக்காங்க. எடுத்துக்காட்டு 2.1, இது கிளாஸ் ஆக்ஷன் நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம். நம்மிடம் 36 கேக்கு துண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும்.
ஓகேவா, நம்மளிடம் 36 கேக்கு துண்டுகள் இருக்கலாம். ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்கு துண்டுகள் வைக்க இயலுமெனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 5 34, 6 30 மீதி 4. அப்போ வகுக்கிறப்போ நமக்கு எத்தனை பெட்டிகள் தேவை? 6 பெட்டிகள் தேவை. மீதம் இருக்கும் கேக்குகள் 4. இப்படி போட்டு நம்ம எப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். ஆனால் இந்த தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இந்த தேற்றத்தை யூஸ் பண்ணி போடணும். அப்போ ஏங்கிறது 35, பிங்கிறது 5, கியூங்கிறது 6, மீதி 4. இந்த மாதிரி வகுத்து நம்ம போட்டுக்கலாம். ஏங்கிறது 35, பிங்கிறது அது கூட குறைவு 5, கியூங்கிறது 5 வகுத்துனே எத்தனை 6 30, மீதி எத்தனை இருக்கு 4. அப்போ இதை இப்படி போட்டு எத்தனை பெட்டிகள் தேவை? 6 பெட்டிகள் தேவை. மீதம் இருக்கும் கேக்கு துண்டுகள் 4. அதான் பாக்ஸ் போட்டு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துக்காங்க. மொத்த கேக்குகள் எண்ணிக்கை ஓகேவா ஈக்குவல் டு ஒவ்வொரு பெட்டியில் கேக்குகள் எண்ணிக்கை இன்ட்டு பெட்டிகளின் எண்ணிக்கை மீதமுள்ள கேக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கலாம். வகுக்கும் எண் ஏ, வகுப்படும் எண், வகுக்கும் எண் ஈவு, மீதி. இதை பார்த்து மீதமுள்ள கேக்குகளின் எண்ணிக்கை, பெட்டிகளின் எண்ணிக்கை. புக்களுக்கு மாதிரியே இந்த சம் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் சம்ஸ். அடுத்தது எடுத்துக்காட்டு 2.2. அதுக்கு முன்னாடி பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் தன் பி என்பன ஏதேனும் இரு முழுக்கள் எனில் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் தன் பி என்பன ஏதேனும் இரு முழுக்கள் எனில் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். 0 <R> 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 <
இதை எழுதிக்கங்க. பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடியன் வகுத்தல் தேற்றம் அப்படின்னு போட்டு இது 2 மார்க்கில் கேட்பாங்க. இதை எழுதியிருக்கேன். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் தேன் பி என்பனா ஏதேனும் ஒரு முழுக்கள் எனில் ஏ ஈக்குவல் டு பிக்கு ப்ளஸ் ஆர், 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மாட் பி. இந்த வந்து இப்படி கோடு போடுறதுக்கு பேர் என்ன, மாட் பி. போன சமயம் அந்த மாட் பி வராது என்றவாறு கியூ மற்றும் ஆர் என்னும் முழுக்கள் கிடைக்கும். கியூ மற்றும் ஆர் என்ற முழுக்கள் கிடைக்கும். பின்வரும் அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.2 பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏ மற்றும் பியை வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க. பின் பருவம் ஒவ்வொன்றிலும் ஏஐ பியால் வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. அப்போ ஏ ஈக்குவல் டு -12, பி ஈக்குவல் டு 5. ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 12, பி ஈக்குவல் டு -3. மூணாவதில் ஏ ஈக்குவல் டு -19, பி ஈக்குவல் டு -4. இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 12, பி ஈக்குவல் டு வகுத்தல் துணை தேற்றம். அப்போ இதை வகுத்துக்கினே என்ன வரும் நம்ம, 12 5, 5. இந்த வகுத்தல் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு -12 போட்டுக்கலாம், பி ஈக்குவல் டு 5 போட்டுக்கலாம். அப்போ 5 -15 +3. அப்போ வந்து நம்ம 12 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடும் 12 வரணும், ஓகேவா? அப்போ 5 பிங்கிறது 5 போட்டுக்கிறோம், -3 5. ஆனால் நமக்கு இந்த பக்கம் என்ன வரணும், 12 வரணும். அப்போ +3. அப்போ இது ரெண்டு மல்டிஃபை பண்ணால் -15, -15 +3 12 வந்துடும். அப்போ புக்கில் இருக்க மாதிரி வந்துடுறதா, இப்போ 0 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் மாடு 15. எனவே ஈவு கியூ -3 மீதி ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஏ 17, பி -11 -3. 17 பி வந்து எத்தனை, -3. அப்போ நம்ம வகுக்கிறப்போ 5 -5 -15 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இது 15 15 கூட எதை கூட்டணும், 2, அதுதான் 2. அப்படியே போட்டுக்கலாம், 5 5 கூட 2 கூட்டினா 17 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்,
ஓகே, இது இது வந்து ஈவு மைனஸ் அஞ்சு மீதி ரெண்டுன்னு போட்டுக்கலாம். மூணாவது பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 19, பி ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ ஐ நாங் 20 மைனஸ் 19 மைனஸ் 4 5, ஐ நாங் 20 மைனஸ் 20ன்னு வரும். ஆனால் நமக்கு மைனஸ் 19 தான் வரும், அதனால் மீதி வந்து 1 போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், இதுதான் 2.2. அடுத்த சம் பாருங்கள், 2.3. ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா கவனமாக பார்த்துக்காங்க. ஒற்றை முழு எண்கள் வர்க்கமானது 4q+1, இங்கு க்யூ ஆனது முழு எண் என்ற வடிவில் அமையும் என காட்டுக. எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை முழு எண் என்க, எந்த ஒரு ஒற்றை முழு எண்ணும் ஏதேனும் ஒரு இரட்டை முழு எண்ணை விட அதிகமாக இருக்கும் என்பதால் இதில் பாருங்கள், ஒற்றை முழு எண்களின் வர்க்கமானது 4q+1 என்ற வடிவில் அமையும் என காட்டுக. ஒற்றை முழு எண்கள்னா ஒற்றை எண்களாக 2, 3, 5. அப்போ ஒற்றை எண் முழு வர்க்கம்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணினா 25. 25 எப்படி எழுதலாம், 4 × 5, 4 × 5 = 16, 5 × 20, 6 × 24 +1. புரியுதா, இதுதான் 5 × 20, 6 × 24, 24 + 1. இப்போ 4q+1 அந்த மெத்தடில் இருக்கா. அப்போ எந்த ஒரு ஒற்றை முழு எண்ணையும் வர்க்கப்படுத்தினா அது வந்து 4q+1 அப்படி வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நாம் ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை முழு எண் என்க, எந்த ஒரு ஒற்றை முழு எண்ணும் ஒரு இரட்டை முழு எண்ணை விட அதிகமாக இருக்கும் என்பதால் எக்ஸ் ஈக்குவல் டு 2k+1. இங்கே கே என்பது ஏதேனும் ஒரு முழு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, நம்ம என்ன நினச்சிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2k+1 வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2k+1 ஹோல் ஸ்கொயர்டு. இது ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்டு 2ab+b². அப்போ இது ரெண்டுலேயும் இருந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இது ரெண்டுலேருந்து ஃபோர் காம் 4k காமன் எடுத்திங்கன்னா 4k² + 4k, இதில் வந்து 4k காமன் எடுத்திங்கன்னா இங்கே கே மட்டும் இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 1 வரும் +1. அப்போ இதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், இது வந்து 4q வச்சுக்கலாம் +1. இங்கே q ஈக்குவல் டு 4q+1 என்பது அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ நாளைக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஃபினேஷனு, 3 எக்ஸாம்பிள் சம்ஸு கிளாஸ் ஆஃப் நோட்டில் காப்பி பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இதுதான் புது சாப்டரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.